ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதம் ஒருத்தர் 200 ரூபா கட்டுவார். அவர் வந்து 9 மந்த் 1800 கட்டுவார். ஸோ அவருக்கு நாங்கள் 4000 ரூபா ஒருத்தர பட்டாசு வந்து கொடுப்போம். இவங்க 10% வந்து ஒருத்தர் ஒரே ஆள் வந்து 10% ஆட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பேக் வந்து ஃப்ரீ. இப்போ 200 ரூபாவில் ஒரு 10 பேர் அவர் ஆட் பண்ணிக்கிறாருன்னா இவருக்கு ஒரு 2000 ரூபா பேக் ஃப்ரீ. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 240 ஷாட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி 10 வச்சுட்டிங்கன்னா 15 நிமிஷம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது நார்மலா கிஃப்ட் பாக்ஸ் எப்பவுமே செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். பாப்கார்ன், வெண்ணிலா, பலூடா, ஜிகிர்தண்டா, சிஸ்லிங்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம வாயில போட்டுறாதீங்க. இது எல்லாமே பட்டாசு. இது கூட இருக்கு. இது ஒரு டைம் 10 வச்சாலே வந்து 12 ஷாட் வருமா. இந்த புஷ்வானத்தை வந்து நீங்க 10 வச்சீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம கையை கூட உள்ள விட்டுக்கலாம். யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தீபாவளிக்கு வேணும்னா கூட நீங்க கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து உங்களை வந்து துப்பாக்கி முனையில கேக்குறேன், எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? உங்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா அடிஷனலா 5% டிஸ்கவுண்ட் பண்ணி 55% ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டின்டோ. ஸோ இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி பார்த்தாலே தெரியுதா, ஃபுல்லாக வந்து பட்டாசு டப்பா தான். பட்டாசுனாலே எந்த இடம் ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும், சிவகாசி தான். ஸோ டைரக்ட் சிவகாசிக்கு ஹோல்சேலில் டீல் பண்ணுற ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பட்டாசு அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து சீட்டு போடுவாங்க, பண்டு போடுவாங்க, பண்டு பிடிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்னென்ன ஆஃபர், என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு ஒன்றா கேட்டு தெரிஞ்சப்போ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் ஷாப்பை பற்றி சொல்லுங்கள். இது நீங்கள் எவ்வளோ நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே சார், இது ஜெய்கணேஷ் ஏஜென்சி சிவகாசி. சிவகாசியில் நம்ம கடை எங்கே இருக்குன்னா, நியர்பை பஸ் ஸ்டாண்டு தான். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீனிவாசா நகர் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு கடை வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஓகே சரிங்களா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 365 டேஸும் பட்டாசு கிடைக்கும். உங்களோட கல்யாணமாகட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், பட்டாசுனாலே வந்து சிவகாசி தான். பட் நான் இப்போ வரும்போது பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாசு கடையும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஆமாம், எல்லாருமே சீசன் பிஸ்னஸ் கரெக்டாக அந்த கடைசி 2 மந்த் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க, சேல் பண்ணிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில கடைகள் தான், அந்த ரெகுலராக நடக்கிற கடைகள் தான் 365 டேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கடை எப்பவுமே 365 டேஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு காது குத்து, எது சின்ன சின்ன ஃபங்க்ஷனு, ஒரு வெடி வாங்கணும், செய்யணும், போடணும்னு நினைச்சிங்கன்னா எப்போனாலும் ஆர்டர் போடலாம், எப்போதுமே பண்ணலாம். சரி ஓகே, நம்ம இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். நம்ம ஷாப்பில் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், நம்ம புதுசு புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம். எவ்ரி இயர் ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பேக்கில் மந்த்லி ஸ்கீம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதில், ஸோ கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறையா பேர் லாஸ்ட் மினிட்ல கேட்பாங்க. லாஸ்ட் மினிட்ல நாங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்கும், ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம், பாஸ் பாக்ஸ் ஆடேஜ் இருக்கும், குவாலிட்டி கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணி ஸோ இப்போயே பாக்ஸ் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம், அதுக்கு ஒரு ஸ்கீம் மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம அதுக்கு கிஃப்ட் பாக்ஸுக்கே ஒரு ஸ்கீம். அதை பற்றி ஒன்று அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஸோ நம்மகிட்ட 7 விதமான பாக்ஸஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இது வந்து 21 ஐட்டம் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். கிஃப்ட் பாக்ஸ் இதில் வந்து 21 பொருள் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 21 பொருளில் ஒரு பெரிய கார்ட்டூன் பாக்ஸ்க்குள்ள ஒரு 36 பாக்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து 36 பாக்ஸ் புக் பண்ணிக்கலாம். 36 பாக்ஸ் அதாவது இது வந்து சிங்கிள் பாக்ஸ், இதே மாதிரி 36 பாக்ஸ் ஒரு பார்சல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் இந்த மாதிரி பார்சல் பண்ணீங்களா? ஆமா, இந்த மாதிரி பார்சல்ல 36 பாக்ஸ் இருக்கும். 36 பாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக தீபாவளிக்கு நம்ம என்ன ப்ரைஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறது, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500-550 விற்கும். ஸோ நாங்கள் 275-50% ரேட்டில் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கீமில் பண்ணுறவங்களுக்கு அதுலேயும் ஒரு 50 ரூபா ஆஃபர், 225 அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இந்த பாக்ஸோட ரேட்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபா தான் கரெக்டா இந்த ஸ்கீம்ல வாரம் ஆட் பண்றவங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் போடுறவங்க கடைக்காரங்க, பல்கா இது பண்றவங்க, கம்பெனிஸ்ல உள்ளவங்க, சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்.
இது எப்படின்னா சார், இது இஎம்ஐ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இஎம்ஐ எப்படி வரும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 25% மட்டும் நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் அமௌண்ட்டை 8 மந்த்துக்கு நீங்களே ஈச்சா டிவைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 10,000 ரூபாய் வருதுன்னா 2,500 ரூபாய் பே பண்ணிட்டு 7,500 ரூபாய் மாசம் 1,000 ரூபாய் பே பண்ணிட்டு 1 மந்த் மட்டும் 500. அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரே ஃபில்டப் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 25 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 25 பொருட்கள் இருக்கும் உள்ள. 25 பொருள். ஆமாம். என்னென்ன பொருள் சார் வரும் இதில்? என்னென்ன பொருள் வருங்கிறது பேக் சைடு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இதில் என்னென்ன பொருள் ஆகுதுங்கிறது கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டாங்கனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. லட்சுமி பட்டாசு, லட்சுமி பட்டாசு, குருவி பட்டாசு, ஃப்ளோர் பார்ட்ஸு, சங்கு சக்கரம், சாட்டை, கம்பி மத்தாப்புல ஒரு 2-3 வெரைட்டி இருக்கும். அது போக ஃபேன் சைடு, 7 ஷாட், ஸ்கை ஷாட், பட்டர்ஃப்ளை, மேட்ச் பாக்ஸு. என்னென்ன இருக்கும் பொருட்கள் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 700. நாங்க ஆக்சுவலா இதுல வந்து ஸ்கீமுக்கு வரும்போது 350 செல் கொடுக்கும். 350. இதுல மொத்தம் எத்தனை பட்டாசு இருக்கும் மொத்தம்? ஓவரால 30 பட்டாசு. இதோட பிரைஸ் என்ன சொன்னீங்க? 350 இது இவங்க கொடுக்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 420 ரூபீஸ் தான். இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம ஏன் எதனால் கம்மியாக கொடுக்குறோம்னா, எல்லாருமே வந்து நிறையா ஃபண்டு வாங்குவாங்க. ஸோ அவங்க மந்த்லி சின்ன சின்ன அமௌண்ட்டாக வாங்குவாங்க. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களால ஃபுல்லாக கட்டி எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நாங்களும் அதே மாதிரி மந்த்லி ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஈஸியாக மந்த்லி கட்டிட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, முன்னாடியே அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்ததுனால குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நார்மலாக கிஃப்ட் பாக்ஸ் எப்பயுமே செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். ஸோ எஸ் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பண்டு போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டாக வாங்கி கடைசியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி எவ்வளோ நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்ககிட்டயும் இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன் போடலாம். மந்த்லி வந்து இவ்வளோ கொஞ்சமாக பே பண்ணி எண்ட் ஆஃப் த மந்த் அந்த தீபாவளி மந்த் அப்போ நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பட்டாசு எல்லாமே உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரி பண்ணுறீங்களா சார்? ஆமாம். இல்லை ஆக்சுவலாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டி எடுக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு சார், நெக்ஸ்ட் வந்து 40 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸுங்க. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய ஐட்டங்களாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் இது வந்து 1500 சேல் ஆகும் ஆக்சுவலாக இந்த பாக்ஸு. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து 600 பண்ணோம். இந்த வருஷம் ஆஃபரில் 500. ஆமாம், ஜஸ்ட் 500க்கு தான் இந்த பாக்ஸு. 40 ஐட்டம் பொருள் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே பாருங்க, 40 ஐட்டம் இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஐட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 500 ரூபீஸ். எஸ் எஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து விஐபி பாக்ஸ். விஐபி பாக்ஸுங்கிறது 50 ஐட்டம் பாக்ஸ். ஸோ இதில் வந்து 50 ஐட்டம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 20x30 சைஸ் பெருசாக வரும். ஸோ இதில் என்னென்ன ஐட்டங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஐபி இதுனால கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் இதில் வந்து என்னென்ன ஐட்டம் சார் வருது? ஸோ இதில் ஃபேன்ஸி ஐட்டங்கள் வந்து நிறையா வரும் பார்த்தீங்கன்னா. லாலிபாப், ஆமாம், ஃபோட்டோ ஃபிளாஷு, ஹெலிகாப்டரு, டிஸ்கவரியில். ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் வரும். இதுலேயுமே வந்து இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ்லாம் ஸ்பெஷல் வரும். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் பெரிய ஐட்டங்களாக வரும். ஸோ இது கார்ட்டூன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் 12 பாக்ஸ் வருது. ஸோ இது வந்து நமக்கு 2000 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் விற்கிற அந்த பாக்ஸு நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 700 தான் அதில் ₹700 நீங்கள் ஸ்கீமில் தரீங்க. ஆமாம். எஸ் ஓகே. ஓகே. கிஃப்ட் பாக்ஸில் ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யார்? நம்ம மாஸ்டர் பீஸ் தான் இருக்காரு. சிவகாசினாலே தளபதி ஏரியா தான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தளபதி பாக்ஸ், மாஸ்டர் பாக்ஸு. இதில் என்ன சார் இருக்கு? இதில் வந்து வந்து இது வந்து ஆக்சுவலாக விவிஐபி கிஃப்ட் பாக்ஸ். விவிஐபி. ஓகே. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பட்டாசுகளும் ஃபேன்சி ஐட்டங்களும் இதில் நிறையா வச்சுருப்போம். 60 ஐட்டங்கள் இருக்கும். 60 ஐட்டங்கள். ஆமாம். ஓகே சார். இதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கு. ஆமாம். எனக்கு பிரிச்சு காட்டு. இது பார்த்துக்காது, பிரிச்சிடலாம். ஓகே. ஸோ மாஸ்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சம மேட்ரா இருக்கு. டடா டடா. இது கூட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பெரிய பைப் ஒன்று இருக்கும். ஓகே. அவுட் ஷாட்டு,
ரெண்டு பாக்கெட் போட்டுப்போம் இது சக்கரத்திலே பெரிய பீஸா தான் இருக்கும். சக்கரத்திலே பெரிய சக்கரம். இது என்ன சார்? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பாம் வெச்சா பேப்பரா பறக்கும். ஆமா அந்த மாதிரி பேப்பர் பாம் அது. சோ பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். மேட்ச் பாக்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா 7 ஷாட் இருக்கும். இது என்ன பாம்பு இதுலயே வந்து ஆமா அது வந்து கார்ட்டூன். ஓகே. அதுல பாம்பு கார்ட்டூன் வச்சோம்னா பறக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 60 பொருள்கள் இருக்கு. 60 பொருள் தீபாவளி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீபாவளிக்கு ஓரளவுக்கு மீடியமான பட்டாசு வேணும், ஒரு ஃபேமிலிக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்டர் பாக்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்றதை சொல்லுங்க சார். நார்மலாக மாஸ்டர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 inch பைப் சின்ன பைப் தான் போடுவாங்க மேலே போகிற அவுட் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே பெரிய இன்ச்சு 2.5 inch பைப்லாம் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 2500 வேல்யூ உள்ள பொருளுங்க. நம்ம ஆஃபரில் இந்த ஸ்கீமில் வரவங்களுக்கு 1000 rupees மட்டும்தான் இது. 1000 rupees. ஆமாம். இந்த ஃபுல் பாக்ஸே பார்த்தீங்கன்னா 1000 rupees மட்டும்தான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள் சார். இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? இனிஷியல் பேமெண்ட் வந்து 25% அட்வான்ஸ் பே பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட்டு அவங்களே 8 months ஈச்சாக பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீம் வந்து ஜனவரி டு செப்டம்பர், செப்டம்பருக்குள்ளே அவங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ இனிஷியல் பேமெண்ட் மட்டும் 25%, பேலன்ஸை வந்து அவங்க ஸ்பில்டப் பண்ணி 8 months பண்ணிக்கலாம். பேமெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி? இப்போ வந்து நம்மள்த பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்டு தான். ஆமாம். ஸோ அது எப்படி அந்த விஷயத்தை? பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க என்கொயரி கொடுத்தாலே நம்ம வந்து கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு எதில் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அக்கௌண்ட் நம்பர் மூலம் கொண்டு கொடுத்துருவோம். ஸோ அதில் அவங்க பே பண்ணிக்கலாம். ஓகே சார். இன்னொரு ஒரு விஷயம் அதையும் கேட்குறேன். இப்போ நான் வீடியோ போட்டேன்றதுக்காக அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களால பார்க்கணும்னா கூட இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதாவது அவங்க கால் பண்ணால் எப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க? மந்த்லி அவங்க இவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்றது எப்படி அந்த டைம்ல? எல்லாருமே வந்து மந்த்லி பே பண்ணதும் அவங்க எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம். ஸோ அந்த குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணிடுவோம். பே பண்ணதும் அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் நம்ம போட்டு அவங்களுக்கு அனுப்பிடுவோம். மந்த்லி மந்த்லி அவங்க பே பண்ண உடனே அன்றைக்கே ஒரு நாளில் ஒரு ரிசிப்ட் போட்டு ரிசிப்ட் போட்டுக்குது. ஓகே சார். ஸோ பட்டாசுன்னு பார்த்தாலே எல்லாருமே இந்த சங்கு சக்கரம் வைப்பாங்க, இந்த புஷ்பானம் அதெல்லாம் வச்சுட்டு தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக எதாவது ஆட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னாங்க, எப்போயுமே வந்து 10 pieces கொண்ட ஐட்டங்கள் வைப்போம். அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரேட்டு கொடுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களது ஓப்பன் பண்ணி பார்த்து இப்போ இந்த சங்கு சக்கரம்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 10 pieces இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து அவங்க இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். ஆனால் இதே பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஆமாம், எப்பவுமே கவுண்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம இவங்க பட்டாசுன்னு வாங்கினாங்கன்னா 10 தான் இருக்கும். ஆனால் கிஃப்ட் பாக்ஸ்க்காக அதை குறைச்சி வைப்பாங்க. ராக்கெட் கூட வருங்க, ராக்கெட் கூட நல்லா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் 10 pieces வாங்குறவங்களுக்கு வந்து ரேட் எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் கொடுத்துக்கிற ரேட் வந்து 5 pieces வாங்குறவங்களோட இது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, கம்மியாக. ஸோ அவ்வளோ இதாக தான் ஸ்கீம் கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட நைட் ஷாட்லாம் என்னென்ன இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஷாட்லேருந்து காட்டுறதுக்காக இதெல்லாம் அடுக்கி வச்சுருவோம். அதை பற்றி அப்படி சொல்லுங்கள் சார். இது வந்து 1 inch பைப்னு சொல்லுவாங்க, 1 inch சோட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து ஷாப்பில் 40 rupees டிஸ்கவுண்ட் போக. இது வந்து 2 inch பைப்பு. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 rupees வரும். ஓகே, இதெல்லாம் வந்து தனியாகவே வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஓகே, வந்து கூட வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து அங்கேயே ஆர்டர் போட்டாலும் அனுப்பி விட்டுருவோம். இது வந்து 3 inch பைப்பு. ஸோ இதோட காஸ்ட் 200 வரும். 200 rupees. இது வந்து 3.5 inch. ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்டு போய் நல்லா வெடிக்கும். ஸோ இதில் நயாகரா ஃபால்ஸு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 வரும். 250. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் 3.5 inch தான். இது ஆக்சுவலாக இது டபுள் பால், அதாவது ஒரே இதில் போய் 2 balls வெடிக்கும். டபுளாக தெரிக்கும். ஸோ இதோட இது என்னன்னா இம்பீரியல் ப்ளூ. ஓகே, இது என்ன ப்ரைஸ் சார்? இது வந்து 350 rupees வரும். டபுள் பால் ஆக்சுவலாக, அது 3.5 inch. இது வந்து 4 inch பைப்பு, 4 inch ரொம்பலாம் ஹைட்டு போகும். ஸோ இன்ஸ்டாகிராம் இது பேர். ஸோ இதோட காஸ்ட்டு 350 வரும். இதுவும் 350. 350 வரும். இது வந்து 5 inch. ஸோ இருக்குதுலே பெரிய பைப்பு. ஸோ இது 500 rupees வரும். ஒரு 500 rupees சிங்கிள் பைப்பு. சிங்கிள் பைப்பு. ஸோ அந்தளவு பெரிய ஹைட்டு போய் நல்லா விரிஞ்சு வெடிக்கும்.
இது வந்து அந்த நம்ம 2 இன்ச் பைப் பார்த்தோம் இல்லையா அதுலயே 3 பீஸ் காம்போ பண்ணியிருக்கோம் ஆஹா சோ இது வந்து நம்ம வந்து 100 ரூபீஸ் வரும் இது 3 பீஸா எடுக்கும் போது உங்களுக்கு 200 ரேஞ்ச் 200 ரூபீஸ் ஒரு பீஸ் வந்து ஃப்ரீயா வரும் ஆமா ஃப்ரீயா வர மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து மல்டி பட்டாஸ்ல வந்து 12 ஷாட் சோ இது வந்து ஒன் டைம் பத்த வச்சா 12 டைம்ஸ் வந்து மல்டி கலர்ல ஃபங்க்ஷன் வந்து 12 வரும் ஆமா இதுலயே 12 வரும் ஆஹா ஸோ ஒரு டைம் பார்த்தா வச்சா 12 ஷார்ட் மல்டி கலர் அடிக்கும் மேலே நைட் இதெல்லாம் வந்து நைட் பட்டாஸ் தான் ஆமாம் இது ஒரு டைம் பத்த வச்சாலே வந்து 12 ஷார்ட் வருமா ஓகே ஸோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் வரும் 150 ரூபீஸ் தானா ஆமாம் 12 இது வருது 150 ரூபீஸ் பரவாயில்ல பெசம் இந்த மாதிரியே நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி வச்சுட்டு ஏதோ உள்ள சீன் பண்ணலாம் இல்லையடா அடுத்து இது வந்து 25 ஷார்ட் ஒன் டைம் பார்த்து வச்சா 25 ஷார்ட் மேலே போகும் இதுவும் 25 ஆமாம் இது இது என்ன ப்ரைஸாக சொல்லுங்க இது காஸ்ட் வந்து 300 வரும் 300 ஓகே அது எவ்வளோ சொன்னீங்க 150 இது 12 ஷார்ட் வரும் ஆமாம் ஓகே நாங்கள் அதுவே 2-3 வாங்கி பார்த்து வச்சுக்கிறோம் ஓகே இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் இது வந்து 25 ஷார்ட்ஸ் வரும் ஒரு வாட்டி பற்ற வச்சா ஸோ இது 30 ஷார்ட் மல்டி கலரு ஸோ இதோட காஸ்ட் 350 வரும் 350 ஆமாம் ஸோ இது வந்து 60 ஷார்ட்டு மகிழ் மாஃபியா 60 ஷார்ட்டு இதோட காஸ்ட் வந்து 700 வரும் 50 ஷாட் 60 ஷாட் 60 ஆமா ஓகே பத்த வச்சு அவ்வளவுதான் கொஞ்சம் நேரம் போய் வரமா உட்கார்ந்துடலாம் ஆமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வெடிச்சுக்கிட்டே வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே இதோட பிரைஸ் 700 ரூபீஸ் ஸோ இது வந்து 120 ஷாட் ஸோ 120 ஷாட் ஒரு டைம் பத்த வச்சா 120 ஷாட் நல்லா மல்டி கலரில் ஃபங்க்ஷன் நல்லா வரும் இதோட ப்ரைஸ் ஸோ இதோட ப்ரைஸ் 1400 லாஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்கிறதுல ஜெயின்ட் இதுதான் இப்போதைக்கு இங்கே இதை விட நல்லா பயங்கரமான பட்டாஸ்லாம் கூட இருக்கு மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே எடுத்து காட்ட முடியாது ஜஸ்ட் மெயினாக இங்கே பாருங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு மாடல்ஸ்லாம் கூட இருக்குது 2.2 மாடல் எல்லாமே இருக்குது ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு கிளான்ஸ்க்கு காட்டணுன்றதுக்காக ஓகே ரொம்ப நேரம் தூக்க முடியல சொல்லிட்டு இது ஒரு 240 ஷாட்டு ஒன் டைம் பார்த்து வச்சுன்னா 240 ஷாட் அடிக்கும் எல்லாம் மல்டி கலர் ஃபங்க்ஷன் ஓகே ஒரு 15 மினிட்ஸ் அது வரல 15 நிமிஷம் அது வரல வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே இதோட ப்ரைஸ் சொல்லுங்க 3000 இது 3000 ரூபீஸ் ஆமா பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் கன்சிடர்ல பெரிய ஷாட்டு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 240 ஷாட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டி பற்ற வச்சுட்டிங்கன்னா 15 நிமிஷம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் ஓகே சார் இதெல்லாம் வந்து ரெகுலராக கிடைக்கிற பட்டாசு நீங்கள் நல்ல ப்ரைஸ் தரீங்க பட் இருந்தாலும் சிவகாசிக்கும் வந்தோம்னா எங்களுக்கும் தனியாக நாங்கள் எதிர்பார்ப்போம்ல நார்மலாக எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறது இல்லாமல் ஏதாவது யூனிக்காக ஏதாவது இருக்கா உங்ககிட்ட கண்டிப்பாக யூனிக்காக எல்லா இடத்துலையுமே இருக்கும் நம்மகிட்ட இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா இந்த பீர் பட்டாஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ வெரைட்டி இருக்கும் ஓகே ஓகே ஒரு 2 நிமிஷம் நாங்கள் எடுத்து வச்சிடறோம் பாப்கார்ன் வெண்ணிலா ஃபலூடா ஜிகிர்தண்டா சிஸ்லிங்கு ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும் அதுக்குன்னு வாயில் போட்டுறாதீங்க இது எல்லாமே பட்டாசு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்ன ஒரே ஃபுட் ஐட்டமாக இருக்குது எல்லாமே இது நைட்டு போகிற ஃபேன்சி ஐட்டங்கள் தான் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வெரைட்டி கொடுக்கும் ஸோ இப்போ ஃபல்லூடான்னு எடுத்திங்கன்னா இது ஒரு கலரில் வந்துச்சுன்னா வெண்ணிலானது கிராக்லிங்கில் வரும் ஓகே பாப்கார்ன் வந்து நம்ம பாப்கார்ன் பொரிஞ்சா எப்படி இருக்கு அதே மாதிரி பொரியும் ஸோ சிஸ்லிங்கிறது வந்து ஃபுல் கிராக்லிங்கில் வரும் ஓகே ஜிகிர்தண்டா ஜிகிர்தண்டாவும் இதில் வரும் மல்டி கலர் பாய்ஸ்லாம் வரும் இது வாட்டர் பாலங்கிறது வந்து நம்ம அதை கை வச்சா சூடாகாது பார்த்தீங்களா மேடையிலலாம் போடுவாங்க இல்லையா சூடாகாதுன்னா இந்த புஷ்வானத்தை வந்து நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம கையை கூட உள்ளே விட்டுக்கலாம் எவ்வளோ இவ்வளோ கிட்ட கூட இருக்கலாம் ஆமாம் எவ்வளோ கிட்ட தான் வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஸோ இது ஒரு மல்டி கலர் ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நைட்டு போகிறதுக்கு ரொம்ப வெரைட்டி வித்தியாசமாக இருக்கும் இதோட ப்ரைஸ்லாம் அப்படியே டக் டக் இது எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்லேருந்து 150 100லேருந்தே 150 தான் அவ்வளோதான் ஓகே சார் மாஸ்டர் பாக்ஸ் தான் பெருசுன்னு பார்த்தா அதுக்கும் இல்லை மேலே ஒரு 2 பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா இது என்னது ஆக்சுவலாக மாஸ்டர் பாக்ஸ் வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸ் அதோட கான்செப்ட் அதோட முடியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக் நம்ம தீபாவளிக்கு வாங்குறாங்க இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதம் ஒருத்தர் 200 கட்டுவார் அவர் வந்து 9 மந்த் 1800 கட்டுவார் ஸோ அவருக்கு நாங்கள் 4000 ஒருத்தான பட்டாசு வந்து கொடுப்போம் ஓ இதில் ஃபுல்லாக வந்து 4000 மந்த்லி வந்து 200 மட்டும் பண்ணுவார் ஆக்சுவலாக அந்த ஸ்கீம் வந்து நம்ம நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பழைய பேமெண்ட்டையும் சேர்த்து கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதாவது இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இவங்க ஷாப்பில் ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆல்ரெடி பெண்டிங் இருக்கிற மந்த்தையே நீங்கள் பே பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி இதில் ஆப்ஷன் எப்படின்னா 200 பே பண்ணலாம் 300 பண்ணால் 6000 வேல்யூ மெட்டீரியல் கொடுப்போம் 400 பண்ணால் 8000 மெட்டீரியல் 500 பே பண்ணால் 10000 வேல்யூ மெட்டீரியல் கொடுப்போம் இது 500 ஆமாம் 10000 வேல்யூ மெட்டீரியல் ஆமாம் 1000 ருபீஸ் பே பண்ணவங்களுக்கு 20000 வேல்யூ மெட்டீரியல் கொடுப்போம் இதில் இன்னும் உங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் கொடுப்போம் பிஸ்னஸில் இவங்க 10% வந்து ஒரே ஆள் வந்து 10% ஆட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பேக் வந்து ஃப்ரீ இப்போ 200 ஒரு 10 பேர் அவர் ஆட் பண்ணி தராங்கன்னா இவருக்கு ஒரு 2000 ரூபாய் பேக் ஃப்ரீ ஓகே ஓகே 300 பத்து பேக் ஆட் பண்ணால் 6000 ரூபாய் பேக் ஃப்ரீ
ஓ, அதாவது புரியுது. இப்போ நான் தான் பண்டு பிடிக்கிறேன், இதில் 10 பாக்ஸ் நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும். இதுலேயும் அதே மாதிரி ஸ்கீம் ஓகே. ஆமாம், இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், 10 பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்த கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும். ஓகே சார். ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி தருவீங்க. அது 20-25 மொத்தமான பாக்ஸ் ஆர்டர் பண்ணும். இது அந்த மாதிரிலாம் இல்லை, சிங்கிள் பாக்ஸ் ஆர்டர் பண்ணும். சிங்கிள் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பண்ணு போடுறவங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இப்போ பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தீபாவளிக்கு வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மந்த்லி 200 பே பண்ணால் போதும், உங்களுக்கு அரௌண்ட் வந்து 4000 ஒர்க் பட்டாசு வந்து நவம்பர் மந்த் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது கூட வேற ஏதாவது தெரியுங்களா? ஆமாம், இது கூட வந்து எங்களோட எப்பயுமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். எல்லா ஃபேமிலி பேக்லையுமே எங்களோட ஒரு டைரி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, பாருங்க ஜெய் கணேஷ் டைரி. இது வந்து நீங்களே பண்ணுறீங்களா? ஆமாம், இது ஆக்சுவலாக நமக்கு டைரி யூனிட் ஒன்று இருக்குது மேனுஃபேக்சரிங். ஸோ எங்கள் டைரி யூனிட் ஆடுக்காக இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணுவோம். மற்றபடி இதில் பட்டாசு டைரிக்காக குறைக்கவோ செய்வோம். நாங்களே டைரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓ, அது கூட தனியாக ஏதாவது கேட்டாலும் அதுவும் பிஸ்னஸ். ஆமாம், சூப்பர். ஸோ அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம இதில் வந்து நம்ம கடை பேரில் ஒரு டைரி காம்ப்ளிமெண்ட்ஸு ஒன்லி இந்த பேக்கேஜில் வரவங்களுக்கு மட்டும் கொடுக்கும். பண்ணி தரீங்க. ஓகே சார், உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் என்னென்ன ஆஃபர் தெரியுங்க அது சொல்லுங்க. இங்க வந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து மினிமம் 50% வந்து டிஸ்கவுண்ட். ஆமா, மினிமம் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். இப்போ நான் வந்து உங்களை வந்து துப்பாக்கி முனையில கேக்குறேன், எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? உங்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா அடிஷனலா 5% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம். 55% கொடுத்துறோம். பாருங்க, இவர் தரலனா சொல்லிடுங்க வந்து சுட்டலாம். சரிங்களா? ஓகே गाइस, சோ பாத்துるீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நம்ம வீட்டில் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு பண்டு போடுறாங்க, வீட்டில் எல்லாருமே பண்டு போடுறாங்க. தீபாவளி கண்டிப்பாக வந்து நிறைய பட்டாசு வெடித்து கொண்டாடணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பட் டைரெக்டாக ஒரு ஹோல்சேல் டீலர் யார் தருவாங்க, இந்த மாதிரி பல்கான பட்டாசுலாம் யார் தருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இந்த வீடியோவில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். மண்டலின் சங்கிகா பிச் மீட்டிங் டோ டாடா. வி சி யூ அண்ட் டேக் கேர்.